ஏன் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெசன் ஃபிசிக்ஸ்ல ஃபோர்த் லெசன் கோல்டன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் ஆச்சு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபோர்த் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான் பார்க்க போறோம். இது ஒரு ஈஸியான சாப்டர், இது இதுல என்னென்ன இம்பார்ட்டன்டான 2 மார்க் 5 மார்க் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம இங்க இதுல இம்பார்ட்டன்டான 2 மார்க்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் தான் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 3 மார்க்னே சொல்லலாம். ஏன்னா மென்ஷன் த வேஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இண்டஸ்ட்ரி இஎம்எஃப், இது வந்து ஒரு 3 மார்க், ஒரு 3 பாயிண்ட் தான் இருக்கும். சேஞ்சிங் த ஏரியா ஆஃப் த காயில் அதே மாதிரி சம்திங் இது வரும், ஈஸியானது இது, இதை படிச்சுக்கோங்க, 3 மார்க்காக வரும். அதுக்கப்புறம் இண்டெக்டாஸ் இஸ் யூஸ்டு, இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க். அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் இண்டக்ஷன், விர்ச்சுவல் இண்டக்ஷன் இதெல்லாம் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் இன்னொரு 3 மார்க்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், இது ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க் ஆர் 5 மார்க்னு 3 மார்க் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ஆர்எம்எஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த ஆர்எம்எஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு இருக்கோம், அது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூ ஃபேக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர், இதுனா அவ்வளோ கேட்க மாட்டாங்க. இந்த வால்டஸ் கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி இன்னொரு புக்கின் சைடில் ஒன்று இருக்கும் வால்டஸ் கரண்ட், அதுக்கப்புறம் சம்திங் நான் எதை பார்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு கரண்ட் இருக்கும், அது டிஸ்டிங்கிஷ் பிட்வீனில் அதேமாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த எல்சி ஆசிலேஷன், இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இது இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நம்ம 3 மார்க் 5 மார்க்கு வருவோம். இங்கே இம்பார்ட்டண்ட்டான பார்த்தீங்கன்னா இந்த லாண்டன் ஃபோர்ஸ் எங்கெங்கன்னா வருது அதெல்லாம் படிச்சுக்கோங்க, அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்கு. அதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 11th ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, M12 = M21, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க். இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, 11th ஒன்று இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க்கு. அதுக்கப்புறம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெசனில் ஒரு ஹைலைட்டடான எப்பயுமே கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான். இது ஒரு டைக்ராம் மாதிரி இப்படி வரும். அதுக்கப்புறம் இந்த ப்ரின்சிபல் ஒர்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இது சம்திங் வரும், இதை நீங்கள் எழுதிட்டு அப்படியே ப்ரூவ் பண்ணிட்டு வந்தால் ஈஸியானது. அதுக்கப்புறம் இந்த மென்ஷன் த எனர்ஜி லாசஸ், இது வந்து எங்களுக்கு பப்ளிக்லேயே இது ஒரு 3 மார்க்காக கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், இது இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்னு. அதுக்கப்புறம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன், இது ஒரு டைக்ராம் மட்டும் ஒரு 10 லைன்ஸ் ஆனது தான், இதுவும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்சி ஆசிலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 3 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு புக்கின் சைடான கொஸ்டின் என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி அண்ட் டிசி, அது ஒரு இன்சைடான கொஸ்டின். அது உங்கள் கைடுனா பார்த்தீங்கன்னா இந்த அடிஷ்னல் கொஸ்டின் ஆன்சர்ஸில் இருக்கும், நீங்கள் அதை பாருங்கள், கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா வரும், கம்பல்சரியாக வரும். ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 மார்க்காக இருக்கட்டும். வந்து 5 மார்க்கில் கூட நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி அண்ட் டிசி மறக்காமல் படிச்சுட்டாங்க. நம்ம மோஸ்ட்லி இல்லை கவர் பண்ணியாச்சு லெசன் 4ல, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து மொத்த வீடியோமே இப்போ ஒரு 10 லெசன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10 லெசனுமே ஒரு பிளேலிஸ்ட்டாக நம்ம சேனலில் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருக்கோம். நம்ம சேனல் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.